நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மகாலட்சுமி தேவி வாசம் செய்யும் இடங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை சுகமுனிவர் என்பவர் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியிடம், செல்வம் உட்பட சகல வளங்களையும் அருளும் தேவியே, பக்தர்களின் வீடுகளில் தாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டுமெனில் மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கனிவுடன் கேட்டார். அதற்கு மகாலட்சுமி தாயானவர், நான் வெள்ளை மாடப்புறாக்கள் வாழும் இடம், அடக்கமும் அமைதியும் கொண்ட பெண்கள் வாழும் இல்லம், நவதானியங்கள் நிறைந்துள்ள இடம், தானம் செய்யும் மனது உள்ள நல்ல மனிதர்கள், இனிமையான சொற்களை பேசுபவர்கள், பணிவு நிறைந்தவர்கள், நாவை அடக்கியவர்கள், சாப்பிடுவதிலேயே நீண்ட நேரத்தை கழிக்காதவர்கள், பெண்களை தெய்வமாக மதிப்பவர்கள் மற்றும் வலம்புரி சங்கு, யானையின் முன்னெற்றி, பசுவின் பின்புறம், தாமரைப்பூ, வில்வமரம், நெல்லிக்காய், கோமியம், வெண்மை நிற உடைகள், சுத்தமான இடங்கள், சுத்தமான ஆடைகள், சுத்தமான இல்லங்கள், சுத்தமான மனதுடையவர்கள், இவற்றிலும் நான் வாசம் செய்கிறேன். தூய உள்ளம் கொண்டு பரிசுத்தமாக இருப்போர் மற்றும் சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்போர் அனைவரிடத்திலும் நான் நிச்சயம் இருப்பேன் என்று கூறி முடித்தார். மற்றும் மனிதர்களின் உள்ளங்கையிலும் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் உண்டு. நாம் செய்யும் அனைத்து சத்கர்மாக்களும் நம் கைகளாலேயே நடைபெறுகிறது. நம் கலைகள் திறமைகள் அனைத்தும் நம் விரல் நுனிகளாலும் வெளிப்படுகிறது. இதனால்தான் பெரியோர்கள் நகங்களை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், நகங்களை பற்களால் கடித்து துப்பக்கூடாது என்றும் சொல்லுவார்கள். வெள்ளிக்கிழமைகளில் தாழம்பூ, மல்லிப்பூ, முல்லைச்சரம் கொண்டு அர்ச்சனை செய்யும் போதும், நெய்யால் தீபமேற்றி வழி சுத்தமான மனதுடன் நாம் பிரார்த்தனை செய்யும் போதும் தாயாரை மட்டுமல்ல ஸ்ரீமன் நாராயணரையும் ஒரு சேர துதிக்க வேண்டும். ஏனென்றால் நாராயணரின் மார்பில் வசிப்பவள் அல்லவா தாயார். அவரையும் சேர்த்து நாம் வணங்கும் போது தாயாரின் கடைக்கண் பார்வை நம் மீது படும். அவள் நம்மை விட்டு நீங்காதிருக்க மேலே சொன்ன அத்தனை பழக்க வழக்கங்களையும் நாம் வாழ்வில் கடைபிடித்து மகிழ்வுடன் வாழ என்றும் தாயார் அனுகிரகம் வேண்டும். ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னியை ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். யாருக்காவது பகிர வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் செய்யுங்கள். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து இணையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பல நல்ல பதிவுகள் இந்த பக்தி சாரலில் பதிவிட இறைவனின் அருளாசியை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.